ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்க பாலா அண்ட் யூர் வாட்சிங் அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்பிரேஷனல் லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அது யாரை பற்றின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருக்கு இன்ட்ரோ கொடுக்கவே தேவையில்ல. ஸோ எல்லாருக்குமே தெரியும், மேன் வெர்சஸ் வைல்டு பார்த்துருக்கேன், எல்லாருக்குமே இவர் யாருன்னு தெரியும். இவர் தான் எட்வர்ட் மைக்கேல் கிரில்ஸ். இவர் எல்லாருக்குமே பேர் கிரில்ஸ் அப்படின்ற பேரில் தான் தெரியும். ஸோ இவரோட உண்மையான பேர் எட்வர்ட் மைக்கேல் கிரில்ஸ். அவர் வந்து ஜூன் 7, 1974 பிறந்திருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி இவரோட நெட்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னாக்கா 25 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அண்ட் டுடே இன்னைய நிலமையில் அவரோட ஏஜ் பார்த்திங்கனாக்கா 46. பேர் கிரில்ஸோட ஏஜ் வந்து 46. நார்த் ஐஸ்லாண்டில் டோனாகாட் அப்படின்ற இடத்துல மைக்கேல் கிரில்ஸ் அண்ட் சாரா ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் நம்மளோட எட்வர்ட் மைக்கேல் கிரில்ஸ். அண்ட் இவருக்கு முன்னாடி ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பேர் லாரா. லாராவுக்கு அப்புறம் 3 குழந்தைங்க, அபாஷ்னாயி 4வது குழந்தையாக தான் நம்ம பேர் கிரில்ஸ் பிறக்கிறாரு. அண்ட் அதுவுமே 9 மாத குழந்தையாகவே பிறந்துடுறாரு. ஆனால் அந்த 9 மாதமே அவங்க அம்மா படுக்கையிலே தான் இருந்திருக்காங்க. அந்தளவுக்கு கஷ்டத்தை தாண்டி பிறந்தவர் தான் நம்மளோட பேர் கிரில்ஸ். அண்ட் இவரோட உண்மையான என்ன பார்த்திங்க அப்படின்னா எட்வர்ட் மைக்கேல் கிரில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அவரோட பேர் ஏன் பேர் கிரில்ஸ்னு மாறுந்துச்சுன்னா அவங்களோட அக்கா லாராவுக்கு அவரோட பேர் பிடிக்கல. ஸோ அதனால் அவரை டெடி பேர்னு சொல்லி தான் கூப்பிட்டுருந்துருக்காங்க. ஸோ அதிலிருந்த பேர் அப்படியே அவரோட பேர் கூட ஒட்டிக்கிச்சு. பேர் கிரில்ஸும் தன்னோட பேரை பேர் கிரில்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட அக்காவுக்காக மாற்றிக்கிட்டாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து துரு துருன்னு இருக்கிற பேர் கிரில்ஸ் செவத்தில் ஏறுறது அங்கங்கே போகிறது, ஸோ இது மாதிரியே இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கும் இவரோட அந்த ஒரு திறமையை எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காரு. ஸோ அங்கே கொடுத்த கஷ்டமான பயிற்சிகளெல்லாம் இவரால் தாங்க முடியாமல் முதல் தடவை ஃபெயில் ஆகிட்டார். அண்ட் 2வது தடவை ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கான ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு போனதுனால பேர் கிரில்ஸ் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகி ஒரு மிலிட்ரி மேனாகவும் மாறிட்டார். அண்ட் 1996 அப்போது அவர் மிலிட்ரியில் இருந்தப்போ ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அன்னைக்கு அவரோட வயசு 22. ஸோ அவர் அங்கேருந்து ஸ்கை டைவிங் பண்ணுறப்ப அவரோட பேராஷூட் ஓப்பன் ஆகலை. ஸோ அது ஓப்பன் ஆகாத காரணத்தினால 6000 அடியிலேருந்து கீழே விழுந்து அவரோட முதுகெலும்பு உடஞ்சி போச்சு. ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே அவரால் ஏந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அடுத்த 8 மந்த்ஸ்க்குள்ளே அவர் ஏந்திரிச்சு முறையான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு May 16, 1998 எவரெஸ்ட் மலையவே போய் தொட்டுட்டாரு. அண்ட் அண்டைய டயத்தில் ஒரு 23 வயசு பையன் போய் எவரெஸ்ட் மலையை தொட்டிருக்கான். அதுதான் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. அவ்வளோ சின்ன வயசில் மலையை தொட்டது அதுதான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாக அன்னைக்கு நிலமையில இருந்தது. பேர் கிரில்ஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார்னாக்கா நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் நம்ம நாட்டோட பிரசிடென்ட் பிரதமர் மோடி அண்ட் ஒபாமா அண்ட் அச்சக்குமார் இவங்க எல்லாருமே இவர் கூட ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக நிறைய தூரம் போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்காருனாக்கா கீழே விழுந்து அவரோட பிறப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதத்துலேயே பிறந்துட்டார். ஆனால் அவங்க அம்மா படுத்த படுக்கையில் தான் இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட முதுகெலும்பு உடஞ்சி போச்சு, இவரால் எதுவுமே சாதிக்க முடியாது நிறைய பேர் கூட சொன்னாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் அவரோட தன்னம்பிக்கை மட்டும்தான். ஸோ அதனால் மட்டும்தான் இன்றைக்கி அவர் இவ்வளோ தூரம் அவர் இருக்கார். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவர் கரையத்தால் பிளாக் பெல்ட்டும் வச்சுருக்காரு. ஸோ கைஸ், எனக்குமே நீங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. அண்ட் எனக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் பேசினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை பார்க்கலாம்.